ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மக்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி தெரிவிக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், ஆண்டவர் மேல் என்ன விசுவாசத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு சொல்லி வருகிறோம். வேதாகமத்திலே ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுகிற வாக்குத்தத்தங்கள். வாக்குறுதிகள் அத்தனையும் அவருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாக கர்த்தர் கொடுத்தவைதான். ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் எப்படி சுதந்திரிப்பது? ஒரு வாக்குத்தத்தத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? அந்த வாக்குத்தத்தின்படி எப்படி நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது என்றால், அந்த வாக்குத்தத்திற்கு முன்போ பின்போ இருக்கக்கூடிய நிபந்தனைகளை கவனிப்பதினால். எனது அருமை சகோதர சகோதரிகளே, நிபந்தனைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். நிபந்தனைகளின்படி நீங்கள் வாழ வேண்டும். நிபந்தனைகளின்படி நீங்கள் செய்ய துவங்கிவிட்டால் வாக்குறுதிகள் அத்தனையும் நமக்கே சொந்தமாகும். ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எல்லா விதமான நன்மைகளும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறதாம். பாருங்க, எல்லா நன்மைகளையும் அவர்தான் செய்ய முடியும். மனிதன் சில வேளை நமக்கான நன்மைகளை, நமக்கான ஆசீர்வாதங்களை தடை செய்து போடுவான். ஆனால் தெய்வம் ஒரு நாளும் அப்படி செய்கிறதே இல்லை. மனிதன் தடை பண்ணுவான், ஆண்டவரோ எல்லா தடைகளையும் உடைத்து நமக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த நல்ல அருமையான நாளிலே தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, மென்மையான உச்சிதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். இது நம்முடைய பிள்ளைகளுக்கான ஒரு வாக்குத்தத்தம். நம்முடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல நிறைய ஆசீர்வாதங்கள் தேவைப்படுகிறது என்பதை பெற்றோர்கள் உணர்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேவை, பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். எனக்கு வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகளிலே தங்களுடைய பிரச்சனைகளை சொல்வதை விட பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய தாய்மார்கள் அதிகம். பிரதர், என்னுடைய மகள் கணவர் வீட்டில் சந்தோஷமா இல்லை, அவளுக்காக ஜெபியுங்க. என்னுடைய மகள் இந்த வேதனைப்படுகிறாள், அவளுக்காக மன்றாடுங்கள். அருமையான ஒரு தாயார் சென்னை பட்டணத்திலிருந்து என்னை அழைத்தார்கள். என்னுடைய மருமகள், அவளை நான் மகளாக நினைத்தேன். அவளுடைய அன்பு ஆச்சரியமான அன்பு. ஆனால் திடீரென்று வியாதியோடு இருந்த அந்த பிள்ளை மரித்து போனாள். என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும். மகனுக்காக, மகனுடைய லைஃப், மகனுடைய ஜீவிதம் நல்லா இருக்கணும். பிள்ளைகளை விட்டுவிட்டு என் மருமகள் மரித்து போனாள். என் மகனுக்கு நல்ல ஒரு துணை வேண்டும் என்று அந்த தாய் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும் தொலைபேசியில் பேசுகிற போது தங்களுடைய பிள்ளைகளை நினைக்க தவறுவதில்லை. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்க பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருப்பீங்க, உங்க பிள்ளைகளை குறித்து வருத்தத்தோடு இருப்பீங்க. இந்த நன்மையான விஷயம் என் பிள்ளையினோட லைஃப்ல நடந்தா நல்லா இருக்குமேன்னு உங்க மனசு துடிக்கும்ல. ஆண்டவர் உங்க பிள்ளைகளுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கு விரும்புறாரு. அதுக்கு நீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விரும்புகிறபடி, நீங்கள் ஆசைப்படுகிறபடி உங்கள் பிள்ளைகளுடைய லைஃப்லையும் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. அதுல ஒரு சின்ன பகுதியை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த நாளுக்கான வாக்குத்தத்த வசனம் என்ன? ஏசாயா தீர்க்க தரிசனாகமம் 54:13 வசனத்தினுடைய 2 பகுதி. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பிள்ளைகளோட லைஃப்ல மகிழ்ச்சி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, மன நிறைவு இல்லையே, பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்களே என்று நினைக்கிற, கவலைப்படுகிற சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள், பெற்றோர்களே, உங்களுக்காகத்தான். என் வாழ்க்கையில இந்த உபத்திரம் வந்தா நான் சகிச்சிருப்பேன், எனக்கு இந்த வேதனை வந்தா நான் சகிச்சிருப்பேன். என் பிள்ளை பாதிக்கப்படுறானே, என் மக பாதிக்கப்படுறாள், இந்த வியாதி, இந்த பலகீனத்தினால என் பிள்ளைகள் படுற வேதனையினால தாங்க முடியலைன்னு வருத்தத்தோட இருக்கிற என்னுடைய அன்பு தாயே, தகப்பனே, உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை அவர் அறிவார். சில பாருங்க, ஐயோ என்னுடைய மகள் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்ட வீட்டுல சந்தோஷமா இல்லை, அவ மகிழ்ச்சியா இல்லை, துக்கத்தோட இருக்கிறா. நிறைய பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், நிறைய டவுரி கொடுத்தோம், ஆனா அவ அங்க மகிழ்ச்சியா இல்லை. அவளை நினைச்சு நினைச்சு நான் அழுகிறேன். ஒரு தகப்பன் எனக்கு தொலைபேசியில் சொன்னார். நான் பேர் ஊர் சொல்லாமல் சொல்வதற்கு காரணம், ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை சம்பந்தப்பட்டவங்க பார்த்து தவறா புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக. நான் சொல்லக்கூடிய நிகழ்வு அத்தனையும் உண்மை. அந்த தகப்பன் சொன்னார், பிரதர்,
நல்லா செலவு பண்ணி கொடுத்தோம் பிரதர், கார்லாம் வாங்கி கொடுத்தோம் பிரதர். ஆனால் அவன் என் மருமக என் மகளை பாடாப்படுத்துகிறான், என் மகளை ரொம்ப வேதனைப்படுத்துகிறான். நான் என்ன செய்யறது, என் பிள்ளையை நினச்சி வேதனைப்படுறேன். இவ்வளவு செலவு பண்ணி கொடுத்தோமே, பிள்ளை மகிழ்ச்சியா இல்லையே. அவ கேட்கிறா, அப்பா ரெண்டே வழி, ஒன்னு நீங்க என்னை கூட்டிட்டு போறீங்களா இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கிறா. உயிரே போகுது பிரதர், கேன் யூ ப்ரே ஃபார் ஹர், அவளுக்காக நீங்க ஜெபிக்க முடியுமான்னு கேட்கும் போது உண்மையாகவே அந்த தகப்பனுடைய உள்ளத்தை நினைச்சு பார்த்தேன். எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பார்ல, எவ்வளவு மன துக்கத்தோடு இருந்திருப்பார். ஐயோ, பரிதாபமான ஒரு நிலை. வேற யாருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு அருமையான தாயார், என்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்தோம் பிரதர். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருந்துட்டா பரவாயில்ல, ஆனா அவ என் மகனை வேதனைப்படுத்துறா, டார்ச்சர் பண்றா. வெளிநாட்டுல இருந்து அவ சம்பாதித்த பணங்கள் எல்லாத்தையும் அவ வாங்கிட்டு வச்சுக்கிட்டு என் பிள்ளைய மன நோக பண்றா. எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம் ஐயா, என் மகன் நல்லா இருக்கணுமே, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துட்டா போதும். ஆனா என் பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு ஒரு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என் மகளுக்காக கவலைப்பட வேண்டிய ஒரு நிலையை போல என் நிலை இருக்குது. என் மகனுக்கு ஒரு திருமணம் முடிச்சுட்டு என் மகனுடைய பரிதாப நிலை நினைச்சு நான் வேதனைப்படுறேன். என் மருமகளுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லா அந்த தீய எண்ணங்களும் மாறணும். சீக்கிரத்துல அவங்க குடும்பமா சந்தோஷமா இருக்கணும். தாய் சொல்லும் போது எத்தனை வேதனை. இப்படி ஒருவர் அல்ல, பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் வரணும்னு வேண்டிக்கிடுறாங்க, மகிழ்ச்சியா இருக்கணும்னு வேண்டிக்கிடுறாங்க. ஆனா சில பெற்றோரை பாக்குறேன், என்ன நடந்தா என்ன, எந்த பிள்ளை எப்படி இருந்தா என்ன, அவன் வந்தா என்ன, வராட்டா என்ன, என் மகன் வந்து பேசினான்னு பேசட்டா என்ன. பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளோட லைஃப்ல நடக்க போகிற சூழ்நிலை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாம வாழக்கூடிய காலங்களில சுயத்தை மையமாய் வைத்து வாழ்கிறார். சுயத்தை மையமாய் வைத்து வேதாகமத்துல ஒரு ராஜா அப்படி சொன்னான். நான் உங்களுக்காக அந்த ராஜா சொன்ன வசனத்தை வாசிக்க விரும்புறேன். இரண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 20:19. அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானம் உண்மையும் இருக்குமே என்றார். என் நாட்களிலாவது சமாதானம் உண்மையும் இருக்குமே. எவ்வளவு ஒரு சுயநலக்காரன்ல. நான் ஒரு பிரசங்கம் பண்ணினேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் ஆயுசு கூட்டி கொடுத்ததுனால ஆவிக்குரிய பிரகாரம் இந்த ராஜாவுக்கு லாபமா நஷ்டமான்னு ஒரு கேள்வி கேட்டா, நஷ்டம்தான். ஒரு 5 points நான் வைத்திருக்கிறேன். I have 5 points about this. 5 குறிப்புகள். அதுல ஒண்ணு என்னன்னா, ஒரு சுயநலக்காரனா இருந்தான். என் நாளையாவது, என்னுடைய வாழ்நாளையாவது நான் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பேனே, சமாதானமா இருப்பேன். பிள்ளைகளுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏசாயா அத்துக்குதுன்னு சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம். பிள்ளைகள் கஷ்டப்பட போறாங்களே நினைக்கும் போது மனம் பதற வேண்டாம். தேவ சமூகத்துல அழுது மன்றாடி இருக்க வேண்டாம். என் பிள்ளைகளை தண்டிச்சிடாதீங்க, என்னை தண்டிக்குன்னு சொல்ல வேண்டாம். ஒரு சுயநலவாதியா இருந்தான் கடைசி காலத்துல இந்த ஏசாயா ராஜா. பிள்ளைகளுடைய லைஃப்ல ஒரு பெரிய ஆபத்து வரப்போது ஏசாயா சொல்றான். அதுக்கு முந்தைய வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 20:18. நீ பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 17வது வசனம். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். எல்லாமே பாபிலோனுக்கு போறது மாத்திரம் இல்ல, உன் பிள்ளைகள் அநேகர் போயிருவாங்கப்பா, அடிமையா இருப்பாங்க அந்த தேசத்துல, அகதியா வாழ போறாங்க. எவ்வளவு வேதனை. என் பிள்ளைகள் இந்த பூமியில சந்தோஷமா வாழ்ற அந்த நிலை மாறி என் பிள்ளைங்க அந்த அந்நிய ராஜாவினுடைய ஆளுகை கீழே ஒரு அகதியா வேதனையோடு இருக்கிறது எவ்வளவு துயரமான விஷயம். கொஞ்சம் கூட மனம் பதறாம இந்த மனுஷன் சொல்றான், ஏன் நாட்களையாவது நான் சமாதானம் இருப்பேன் இல்லைன்னு சந்தோஷப்படுறான். அப்படி சில பெற்றோர் இருக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப அரிதான கேரக்டர். அப்படி எந்த பெற்றோர் அப்படி சொல்ல மாட்டாங்க. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளையை காப்பாத்தணும், என் மகளை காப்பாத்தணும், மகளை காப்பா. பாருங்க, வாழ்நாள் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்காகவே வாழ்ற பெற்றோரை பார்க்குறோம். என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், பிள்ளைகளுடைய படிப்புக்காக தங்களுடைய சுக சௌகரியங்களை அவங்க இழந்துட்டு பணங்களை மிச்சப்படுத்தி பிள்ளைகளை கல்லூரியில் சேர்க்கறதுக்கும் வேலைக்கும் பிள்ளைகள் திருமணம் பெண் பிள்ளைகள்னா அவங்களுடைய திருமண காலங்களில் அவங்களுக்கு பவுன் போடணுமே, அதுக்கெல்லாம் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா அவங்க செய்கிறதுக்கு தங்களை தியாகம் பண்ணிக்கிறாங்க. பெற்றோர்கள் மெழுகு வர்த்தி மாதிரி தான்.
அப்படியே பிரகாசமாக இருக்கிறாங்க. பெற்றோர் இல்லைன்னா நம்ம இருட்டுக்குள்ளே தான் இருப்போம். நாம் பிரகாசமாக இருக்கிறோம், காரணம் பெற்றோர் தங்களை தியாகம் செய்து வருகிறார்கள், அப்படியே உருகிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் நிறைய பெற்றோர்கள். நம்முடைய மனசில் இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் ஐயா, என் மக மகிழ்ச்சியாக இருக்கணும் ஐயா, ஏன் என்னுடைய என்னுடைய மகன் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நாங்கள் பார்த்துக்குவோம் எங்கள் வேலையை, என் பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும். நிறைய பேர் பெற்றோரை கூட கவனிக்கிறது இல்லை, ஆனால் அது பெரிய வழியாக இருக்காது பெற்றோருக்கு. சரி, கவனிக்காட்டா போ, கவனிக்காட்டா என்ன, நம்ம காரியத்தை நம்ம பார்த்துக்கோன்னு எத்தனையோ பெற்றோர்கள் தனியாக வாழ்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோருடைய அருமை தெரியல. இப்ப பெற்றோருக்கு வருகிறேன் நான், பெற்றோருடைய மனதில் என் பிள்ளைகள் சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இந்த விருப்பத்தோட இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த செய்தி, உங்களுக்காக ஆண்டவர் பேச சொல்றார். ஒரு 5 குறிப்புகளை நான் சொல்ல போறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வழக்கமா சொல்றதுதான், நான் ஒரு பெரிய பிரசங்கம் பண்றவனா நினைச்சுக்கிட்டு இங்க பேசல, என்னுடைய குடும்பத்தார் இடத்துல நான் பேசுறது மாதிரி உங்ககிட்ட நான் பேசுறேன். அதனால வசனங்களை குறிச்சுக்கோங்க, மெதுவா நீங்க பாருங்க. நான் இப்படி சொல்றதுக்கு காரணம், நான் கொடுக்குற செய்தி ஒரு சின்ன ஒரு ஆலோசனை தான். நீங்க வேதாமத்தை நல்லா வாசிக்கணும், நீங்க எந்த சர்ச்சில் அங்க வைக்கிறீங்களோ அந்த சர்ச்சுக்கு ரெகுலரா போய் உங்க பாச சொல்ற மெசேஜ் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆண்டவங்களை பலப்படுத்துறதுக்காக கர்த்தர் கொடுக்குற ஒரு தூது, அவ்வளவுதான். இப்ப நான் சொல்லக்கூடிய 5 விஷயங்கள். நம்பர் 1, தேவனை நன்கு துதிக்கிற பெற்றோருடைய பிள்ளைங்க சமாதானமா இருப்பாங்க. சிலர் பாருங்களேன், ஆலயத்துக்கு வந்துட்டா வாய் திறக்கிறதே இல்லை, பாடுற நேரம் எனக்கு என்னன்னு இருப்பாங்க. சிலர் பாருங்க, கரங்களை தட்டி பாடுவோம் அப்படின்னு ஆராதனை எடுக்கிறவங்க சொன்னாங்கன்னா கரங்களை கட்டி தான் பாடுறாங்க. சில ஆட்களை அசைக்கவே முடியாது, என்றென்றும் அசைக்கப்பட முடியாது, சீயனும் பருவதத்தை போல உறுதியாக இருப்பார்கள்னு ஒரு வசனம் இருக்கு. அது மாதிரி எத்தனை பாட்டு பாடுறாலும் கையை கட்டின அப்படி இருப்பாங்க, பார்வையாளர்களாக வாயை திறந்து பாடி அவரை துதிப்பது. ஏன் இந்த ஆராதனை நேரத்துக்கு நம்ம போகணும்? சில பாருங்க மெசேஜுக்கு மட்டும் போவாங்க, தப்பு. ஆராதனை நேரத்தில் நம்ம ஏன் இருக்கணும் சர்ச்சில்னா, அந்த பாடல் பாடுற குழுவினரோடு சேர்ந்து நம்ம பாட 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 ஒரு விதமான விடுதலையை உணர்வோம், பரலோகத்தினுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். எடுத்த உடனே அதை உணர முடியாது, நீங்க அதில் பழகணும், அதில் வளரணும். அப்படி வளர வளர தேவனை துதிக்கிற ஒரு அனுபவம் ஒரு பெற்றோருக்கு இருந்தா அந்த பெற்றோருடைய பிள்ளைகளோட லைஃப்ல ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், பெரிய சமாதானம் இருக்கும். அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, அண்ணால் நல்லா துதிச்சா 2 Samuel 2:1, சாமியலுடைய காலங்களில் அவன் ரொம்ப பெரிய பெரிய மனுஷனா இருந்தான். 9:6 நான் வாசிக்கிறோம், 1 Samuel 9:6 வாசிக்கிறோம், பெரியவனா இருந்தான். யோவான் சானகன், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களே யோவான் சானகன் ரொம்ப பெரியவன் சொல்லப்பட்டிருக்குது. இங்க எலிசபெத் தேவனை துதிக்கிறத லூக்காவில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பெரியவராக அறியப்பட்டார், காரணம் மரியாள் தேவனை துதிக்கிறவளாக இருந்தார். சாலமோன் ரொம்ப பெரியவனாக கருதப்பட்டான், காரணம் அவனுடைய தகப்பன் தாவீது எப்போது துதிக்கிறவனா இருந்தான். கவனிங்க, உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் ரொம்ப பெருசா இருக்கணும்னா, உங்க பிள்ளைகளுடைய லைஃப்ல இந்த சமாதானம் ரொம்ப மேன்மையா இருக்கணும்னா, நீங்க ஆண்டவரை நல்லா துதிங்க. கத்தரை துதிக்க 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 அது உங்களுக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்துட்டா அந்த பாட்டு பாடுறதுல உற்சாகமா போகணும். பாஸ்டர் அப்ரிசியேட் பண்ணுவாருன்றதுக்காக பாடக்கூடாது, ஆராதனையில் நடத்துற சகோதரன் என்னை பாராட்டுன்றதுக்காக பாடாம, நான் என்ன மறந்து அந்த பாடல் குழுவினோடு இணைந்து பாடல் வரிகளை பார்த்து நான் என்ஜாய் பண்ணி அவரை துதிக்கும் போது எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, என் பிள்ளைகளுக்கும் அது சமாதானத்தை கொடுக்கிறது. 147:14 அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி. எல்லையிலே சமாதானம், நம்ம பிள்ளைகளும் நம்முடைய எல்லையில தான் இருக்கிறாங்க. நம் எல்லைகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய சமாதானத்தை பரிபூர்ணமாய் கொடுக்கிறார். நம்முடைய எல்லைகளிலே வாழ்கிற பிள்ளைகள் தொல்லைகள் இல்லாம இருக்கணும்னா நாம துதிக்கணும். அந்த வசனம் கொஞ்சம் மேல வாசித்தீங்கன்னா 147:12 எருசலேமே கத்தரி துதி, சீயோனே உன் தேவனை துதி. எருசலேமே கத்தரி துதி, சீயோனே உன் தேவனை துதி. நீ துதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னா உன்னுடைய எல்லைகளுக்குள்ள இந்த சமாதானம் இருக்கும். உன் பிள்ளைகளுடைய எல்லைகளுக்குள் இருக்கிறார்கள், உன் எல்லைகளுக்குள் இருக்கக்கூடிய உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய அந்த கற்ப பிறப்புகள், அவருடைய லைஃப்ல அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை கத்தர் கொடுத்துருவார். முதலாவது உங்க பிள்ளைகளோட லைஃப்ல சமாதானம் வரணும்னா நீங்க ஆண்டவரை துதிக்கணும், கத்தரை கனப்படுத்தணும்.
ரெண்டாவது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும்னா தேவனுடைய சித்தத்தின்படி பெற்றோர் வாழணும். கர்த்தருடைய சித்தம் பைபிள்ல த காட்ஸ் வில்ன்றது ரொம்ப முக்கியம். த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், அந்த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட்க்குள்ள சரியா இருக்கிற பெற்றோர்கள் நீ கவலைப்பட வேண்டாம், உங்க பிள்ளைங்க மணிமணியா வந்துருவாங்க, உங்க பிள்ளைங்க மிக ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல உயர்வாங்க. எல்லாருடைய கண்களுக்கும் உண்டாகும்படி பிள்ளைகளுடைய சமாதானம் ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க தேவ சித்தத்தை செஞ்சாங்க, பெற்றோர்கள் தேவனுடைய சித்தத்தை விருப்பத்தை செய்தா உங்க பிள்ளைகளுடைய லைஃப்ல ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்படி ஒரு பிள்ளையாண்டவருடைய வாழ்க்கையில சமாதானம் இருந்தது என்று சொல்லப்படக்கூடிய சில வசனங்களை நான் உனக்கு காண்பிக்கிறேன். அந்த பிள்ளையாண்டான் பேர் சாலமோன். 1 ராஜாக்கள் 2:33, 1 ராஜாக்கள் 4:24, 1 ராஜாக்கள் 5:12, 1 4:22-9 இவைகளெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய லைஃப்ல சமாதானம் இருப்பதற்கான காரணம் அவனுடைய தகப்பனாகிய தாவீது. ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் உங்களுக்காக. 1 4:22-9, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன், ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமரிக்கையும் அருளுவேன். எவ்வளவு பெரிய கிரேட் பிளெஸிங் பாருங்க, அருமையான ஆசீர்வாதம். நீ வாழ்நாளெல்லாம் சண்டை போட்டுட்டே இருந்தப்பா தாவீது, ஆனா உன் பிள்ளையினுடைய லைஃப்ல அமைதி இருக்கும், அமெரிக்கா இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். தாவீதனுடைய லைஃப்ல ஏதோ ஒன்று தேவனை கவர்ந்தது, அதனால அவன் பிள்ளையுடைய லைஃப்ல ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னும் கூட ஒரு வசனம், 1 ராஜாக்கள் 5:12, கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார், ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. 1 ராஜாக்கள் 4:24, நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான், அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. 1 ராஜாக்கள் 2:33 இறுதி பகுதி, தாவீதுக்கும் அவர் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாயிருக்கவும் கடவது என்றார். இப்படி இந்த வசனங்கள் அத்தனையுமே சாலமோனுடைய ஜீவித காலத்திலே சமாதானம் என்று சொல்லுகிறது. காரணம் என்ன? தந்தை தாவீது, அவனது தந்தை தாவீது. அவன் என்ன பண்ணனா அப்படின்னு பார்த்தா, இந்த ராஜாக்கள் புத்தகங்களில, சாமுவேல் புத்தகங்களில, 4வது புத்தகத்தில் நிறைய விஷயங்களை சொல்லலாம். ரொம்ப சுருக்கமா நியூ டெஸ்டமென்ட் சொல்லுது தாவீதை குறித்து. அப்போஸ்தலர்கள் 13:36, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து. தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தவன் தாவீது. இதை குறித்து சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். தேவ சித்தத்தின்படி செய்கிற பெற்றோரே நீங்க பயப்படாதீங்க, உங்க பிள்ளைகளோட லைஃப்ல எல்லா சமாதானமும் நடக்கும். நீங்க பிள்ளைகளை குறிச்சு கஷ்டப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், மனதினுடைய அமைதி இழக்க வேண்டாம். கர்த்தர் நிச்சயம் பிள்ளைகளோட லைஃப்ல மிகப்பெரிய மாற்றத்தை செய்வார். சரி, 3வது, இந்த தெய்வீக சமாதானத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? முதலாவது பார்த்தோம், நம்ம கர்த்தரை துதிக்கணும்னு பார்த்தோம். 2வது, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யணும் பார்த்தோம். 3வது, தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களாக இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளோட லைஃப்ல ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். சங்கீதம் 128:6, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இந்த சமாதானத்தை நீ பார்ப்ப, பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கிறத, சந்தோஷமா இருக்கிறத நீ பார்ப்ப, பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய லைஃப்ல அது நடக்கும். பேர பிள்ளைங்களோட லைஃப்ல கூட அந்த சந்தோஷம் சமாதானத்தை பார்க்க முடியும். இஸ்ரவேலின் சமாதானத்தை நீ பார்ப்பு சொல்லி கர்த்தர் சொல்றார். இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த இந்த பிள்ளைகளின் பிள்ளைகளோட லைஃப்ல கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கறத நான் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? என் பிள்ளைகள் எல்லாம் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பாங்கன்னு இருக்குது. யாருடைய பிள்ளைகள்னு கேட்டா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் லைஃப்ல நடக்கிறதா இது எல்லாமே. கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு மனிதன், கர்த்தருடைய வழிகள் நடக்கிற ஒரு மனிதனுடைய லைஃப்ல அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தா அவங்க ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல கூட ஒரு சுபிட்சம் இருக்கும், சமாதானத்தை பார்க்கும்படி தேவன் அருள் புரிவார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை பெரிதா வைக்கணும்னு சொன்னா, முதலாவது கர்த்தரை துதிங்க, 2வது தேவனுடைய சித்தத்தின்படி வாழுங்க, 3வது தேவனுக்கு பயந்து நடங்க. அப்படி செஞ்சிட்டீங்கன்னா போதும், உங்க பிள்ளைகளோட லைஃப்ல ஒரு பெரிய சமாதானம் வரும். 4வதாக, நம்முடைய பிள்ளைகளோட லைஃப்ல ஒரு சமாதானம் வரணும்னா நாம் என்ன பண்ணணும்?
தேவனுடைய சிட்சையை நீங்கள் முறுமுறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனா கர்த்தர் தண்டிக்கும் போது, உங்களை தண்டிக்கும் போது அதை நீங்க சகித்துக் கொள்ளுங்கள். அதாவது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நலம் உண்டாகும்படி சில நேரங்களில் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறாரா? அது நன்மைக்காக தான் அவர் சிட்சிக்கிறாரு. அவருக்கு நலம் என்று தோன்றினபடி அவர் என்னை சிட்சிக்கிறார் என்ற உணர்வோடு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதை நீங்க ஒத்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் வரும். உங்களுடைய ஜீவிதத்துல மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை கர்த்தர் கொடுப்பார். அருமையான சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய ஜீவிதத்துல மேன்மையும் மகிமையும் உங்களுக்கு உண்டாகும்படி ஆண்டவர் உங்களுக்கு தயை பாராட்டுவார். ஆண்டவருடைய மிகப்பெரிய பாக்கியம் சுலாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். தேவனாகிய கர்த்தர் உங்க பிள்ளைகளை நினைக்கணும், உங்க பிள்ளைகளுடைய லைஃப்ல சமாதானம் உண்டாகணும்னு சொன்னா தேவன் நம்மை சிற்றிக்கும் போது அதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வோம். யோபு புத்தகம் 5:24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். கூடாரம் என்று சொன்னால் அங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய லைஃப்ல ஒரு சமாதானம் உண்டாகணும்னா நீங்க மேல போய் வாசித்து பாருங்க. அந்த அதிகாரத்துல யோபு 5:17-18 இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சிச்சித்தால் உடனே சரண்டர் ஆயிருங்க. ஆண்டவரே, நீ சிச்சித்தது நல்லது, நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற தப்பிதத்திற்காக என்னை நீங்கள் தண்டுக்கிறீர்கள், நீங்கள் தண்டிக்கிறீர்கள் என்று அதை ஒத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ளும் போது அந்த மாற்றம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சமாதானத்தை கொடுக்கும். கூடாரத்துல சமாதானம் இருக்கும். கடைசியாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்கணும்னா தேவனுடைய சரீரமாகிய திருச்சபை ஆலயத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். தேவனுடைய சரீரமாகிய திருச்சபை தேவனுடைய ஆலயத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். தேவனுடைய ஆலயத்துல அமர்ந்து தேவாதி தேவனை நாம் ஆராதனை செய்கிற போது தேவனுடைய ஆலயத்திற்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவன் சொல்லியிருக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற போது நம்முடைய வாழ்வி நிலைகளில ஒரு சமாதானம் உண்டாகும். சங்கீதம் 122:7 உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதால். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அலங்கம் என்னுடைய அந்த வாழ்வின் எல்லையில, அந்த அலங்கத்திற்குள்ளே தேவனுடைய சமாதானம் இருக்கு என்று சொல்லுகிற போது என் பிள்ளைகளும் சமாதானம் பெறுகிறார்கள் என்ற செய்தி அங்கே ஒளிந்திருக்கிறது. என்னுடைய அலங்கத்திலே சமாதானம் இருக்கணும்னா சற்று மேலே நாம் அந்த சங்கீதத்திலே வாசித்து பார்க்கும் போது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பட்டணம் எருசலேம், எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலங்களில் வாழ்கிற நமக்கு ஞானார்த்தமாய் எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஊழியம், இவைகளெல்லாம் நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் தேவனுடைய ஆலயத்திற்காக, ஊழியங்களுக்காக, தேவராஜ்ய பணிகளுக்காக நாம் ஜெபிக்க ஜெபிக்க அந்த தேவராஜ்யத்திற்காக, தேவனுடைய ஆலயத்திற்காக நாம் செயல்பட செயல்பட, மன்றாட வேண்டுதல் செய்ய செய்ய ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செய்வார். பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாத்திரம் அல்ல, நம்முடைய அலங்கம் முழுவதிலும் சமாதானம் நம்மை நிரப்பும். அன்பிற்குரியவர்களே, உங்கள் லைஃப்ல சமாதானத்தை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கத்தர் கொடுக்கணும்னா நாம் அனைவரும் சேர்ந்து முதலாவது கர்த்தரை துதிப்போம், இரண்டாவது தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வோம், மூன்றாவது தேவனுக்கு பயந்து நடப்போம், நாலாவது அவர் தருகிற சிச்சையை சகித்துக் கொள்வோம், பொறுத்துக் கொள்வோம், எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக் கொள்வோம், ஐந்தாவதாக தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய திருச்சபைக்காக மன்றாடுகளாய் இருப்போம். நம்மை கர்த்தர் சமாதானத்தால் நிரப்புவதோடு நம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் சமாதானத்தால் நிரப்புவார். உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தேவ சமாதான நிரப்ப உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்ய விரும்புகிறேன். என்னோடு தலை தாழ்த்தி இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமுள்ள இந்த அருமையான இனிய பொழுதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு சுவாமி நீர் ஆசீர்வதியும். உம்முடைய தெய்வீக அனுகிரகத்தினால் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, குறிப்பாக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுடைய மன வருத்தத்தை நீ மாற்றி அவருடைய பிள்ளைகளை, அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்வில ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் ஐக்கத்தை உருவாக்கி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.